படிப்பாங்க பொறி திருநாள் போனா நமக்கு முன்னாடி ஆள் பரதேசி வந்து உட்காந்துருக்காங்க எப்படியோ ஒருத்தன் பொறி திருநாள் உடைச்சு அரை முடித்து தேங்காய் தான் விட்டுட்டு போயிட்டான் இத வந்து சுத்தி கரண்ட் என்ன போட்டா அடவுளுக்கு நாகத்தான் எடுது பல்லுக்கு பத்தமா எடுக்குது கீழே வச்சு கள்ள தூக்கி போட்டா அது மண்ணாயி போயிடும் கையில குத்தி உடைச்சாலும் கை கிழிச்சு போடும் இத எப்படி செங்கறது யோ ரோட்ல நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஏய் நான் வந்து என்ன பண்ணி போறேன் ஒண்ணே பண்ணணும்ல வா வேலைய பாத்துட்டு போ நீ ஏண்டி தங்கம் அப்படி கோச்சுக்கற பொசுக்கு பொசுக்குன்னு ஏதோ அரை மூடி தேங்காய் வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கே கேட்டேன் இதுக்கு போய் இப்படி கோச்சுக்கற நானே இந்த தேங்காய் எப்படி உடைக்கிறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன் யோ இதுக்கா இவ்வளவு யோசனை அறவே கடை இங்க பாரு இது என்ன பண்றேன் நல்லா காலை விரி சொல்றேன் காலை விரி நல்லா அந்த சந்துக்குள்ள தள்ளு தேங்காவை அப்படியே வச்சு அப்புக்குன்னு ஒரு அப்புக்கு அப்புக்கு நான் வந்து உடைக்கிறது எல்லாம் உடைக்கிறது நீ வச்சு உடைஞ்சப்பட யோ என் சர்வீஸ் என்ன மாதிரி எத்தனை தேங்காய் நான் உடைச்சிருக்கேன் எப்ப பார்த்தா தேங்காய் அப்படிதான் ஏன் உடைப்பை நீ முதல்ல உடைச்சு காட்டு காலையில வந்து உடைங்க ஆமா உடைய போயிருமா அமுக்க ஒரே உடைய உடைஞ்சிரும் எல்லாம் நசிக்கிடும் தேங்காய் மேல உடைய மாட்டேங்குதா இல்ல சிஸ்டர் நல்லா வச்சு அழுத்தியா நல்லா வச்சு ரெண்டு காலையும் அமுத்து நல்லா कमी कटाईमा मोल कुछ मुरीजा मरते पल में पीची पोरीजा சமாச்சாரம் அதுக்கு சங்கு ஊதிப்பட்டியா அடி அப்பா யோ என்னையா சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியல தேங்காய் உடைச்சியா இல்லையா தேங்காயே காணோம் தேங்காயும் உடைஞ்சிச்சு தேங்காய் உடைஞ்சது தேங்காயும் உடைஞ்சு போச்சுனா ஐயோ அப்பா ஐயோ ஐயோ யோ சத்தியமா சொல்ற நீ என்ன சொல்ற எனக்கு புரியவே இல்ல ஒழுங்கா சொல்லியா கடைக்கு எங்க போயா வாழா கிட்ட வாழாங்க என்ன ஏலா உனக்கு இன்னமாலாம் புரியல சத்தியமா புரியல நான் வந்து தெளிப்படையா சொன்னா இந்த ஊர்ல இருக்கிறீங்க எல்லாரும் இவன் எப்ப பார்த்தாலும் கெட்ட வார்த்தை பேசுறான்னு நினைப்பான்னு சொல்லி நான் என்ன முடிதான் பல்ல கடிச்சிட்டு மரங்களுக்குமா சொல்லிட்டோம் இப்ப சொல்றதா கேட்டுக்கலாம் என் குஞ்சு நந்து போச்சுனா ஐயோ அப்பா மொத கொடுத்த ஐடியாவே முக்கியமான பொருள் முடிச்சு கட்டிவிட்டா நல்லபடி கொண்டு போறதுக்கு இத கொண்டு நல்லபடி போனா டேபிள் மேல மழத்தி படுக்க வச்சு
கைய ரெண்டு பேரு கால ரெண்டு பேரு நல்லா அமைக்க முடிச்சு எழுதி எந்த முட்டை நீளுது அந்த முட்டை நல்லா இழுத்து முடிச்சு ரெண்டு பக்கமும் ரெண்டு மூகத்தை பைய வச்சு நல்லா வெள்ளை ஜீவத்துல இறுக்கி கட்டி என் களத்துல மாட்டி விட்டுருவாதா இங்க வாழ ஓடாதா அப்புறம் நான் அவர்காட்டுக்கு மருந்தடிக்க மாதிரி ஆட்டிட்டாளா சரிட்டு ஆயா ஐயோ உனக்கு ஒரு கும்பிடு உன் ஐடியா கொடுத்தியா அதுக்கு ஒரு கும்பிடு ஏன் என்ன ஆள உள்ளாயா நான் போய் பொழைச்சிக்கிறேன் ஆஸ்பத்திரிக்கு போவாம அரை மூடி தேங்காய் வச்சு ஆப்ரேஷன் பண்ணிட்டோம்ல இன்னும் கொஞ்சம் நஞ்சமா சொத்து தொடுத்துருக்குதானா தெரியல அப்பா ஐயோ ரெண்டு பேரும் நோவுப்பட்ட போலி மாதிரி புறாத்து போய் குடிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கொஞ்சி விளையாட்டு விளையாடி இருப்பாங்களா தெரியும் கண்டுபிடிக்கிறேன் பாராட்டுறேன் பாராட்டுறேன் உண்மை ஒத்துக்கிட்ட பத்தியா பரவாயில்ல அப்படியே நில் எதிர்த்தரப்பு என்ன சொல்லுது நான் கேட்டுட்டு வரேன் முதலாளி வேலை ஆச்சா முதலாளி ஆச்சுடாப்பா என்ன முதலாளி அதுக்கு ஏன் முதலாளி இப்படி அழுகுற மாதிரி சொல்ற கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி ஆயி போச்சேன்னு வருத்தப்படுறியா கல்யாணம் பண்ண வாட்டி ஆயிட்டா கூட பரவாயில்லடா கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி எப்படி முடிச்சு கட்டிவிட்டாளு சரி விடு முதலாளி இந்த அறிவு தப்பு பண்றதுக்கு முன்னாடியே இருந்திருக்கணும் தப்பு பண்ணிவிட்டு இப்படி வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம் கவலைப்படாத நீ வேலை பண்ண விஷயத்த நான் வெளியில யாருக்கும் சொல்ல மாட்டேன் கவலைப்படுற அவளை செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு கெத்தா நிக்கிறாப்பாரு இவன் நிக்கிற பொசிஷன் பார்த்தா ரெண்டாவது ரவுண்டுக்கு ரெடி ஆகி போயிட்டாளா நான் வேணா முயற்சி பண்ணி பார்க்கணும் ஒண்ணும் புரியல சரி அது அவளுக்கு தான் தெரியும் ஏன் முதலாளி முதலாளி இது என்ன முதலாளி காலுக்கு கீழே காலிட்டு தண்ணி நிக்குது எனக்கு தெரியாம கேட்டு வரல திருவா அத்து போனதுனால கடவுள் இல்லாத தானா போயிட்டு சீரா போன என் சிறுநீர் யாரையும் கேட்காம இப்ப ஆறா போயிட்டு இருக்குது நானு நேரா நின்று ஒண்ணு குட்டோன்னா அரை வீட்டுக்கு அந்தான போய் ஊத்துற என் மூத்தரோ இப்ப என் துணைச்சந்திர தொடர்ந்து ஒத்துக்கிறாரு என்ன நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் இப்படி நொந்து போன மாதிரியே பேசுறியப்பா தம்பி நொந்து போடுறா ஒண்ணு போல எடுத்து அந்து போச்சுறாடு அந்து போச்சா ஏன் முதலாளி அந்த மாதிரி சமாச்சாரம் நடந்தா அந்து கூட போயிருமா நான் அந்த மாதிரி சமாச்சாரம் நடந்துச்சுதா நான் ஏன்னா அப்படி அழுதுட்டு கிடக்குறேன் எந்த மாதிரி சமாச்சாரமோ அந்த மாதிரி சமாச்சாரம் ஒண்ணு ஆவல்றா நீ இப்படி எந்த மாதிரி சமாச்சாரத்த சொல்ற என்ன முதலாளி வந்ததையும் வேலை ஆச்சான் கேட்டதுக்கு ரெண்டு பேரும் நீங்க என்ன மாதிரி தெரியாத மாதிரி கேக்குற அந்த சமாச்சாரம் தான் பாருங்கடாப்பா என்ன ஏண்டா படி பண்றா அந்த மாதிரி சமாச்சாரம் நடந்துருச்சா நான் ஆட்டம் போட்டு இருப்பேன் இப்ப நான் நொந்து போய் கிடக்குறா ஜாமி ஆள வர்றாப்பா அப்ப அந்த மாதிரி சமாச்சாரம் நடக்கலையா அப்ப என்னதான் முதலாளி நடந்துச்சு நானே முதலந்து வச்சு சொல்லி ஒன்னா ஒன்ன புரிய வைக்க முடியாதாப்பா எனக்கு ஒரே கலப்பா இருக்குதுடா நான் போய் கொஞ்சம் கலின்னு துணி கரைச்சி குடிச்சு போட்டு கட்டில் மேல சத்த படுக்கிறதா என்ன ஆள ஒரு சாப்பிடு